யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் இந்த பதிவில் சாக்லேட்டுகளை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறியலாம். முதலில் சாக்லேட் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம். பொதுவாக சாக்லேட் பற்றிய கனவு எதை குறிக்கும் என்றால், உங்கள் வாழ்வில் எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கவிருப்பதையும், அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவிருப்பதையும், உங்களுடைய சில பழக்க வழக்கங்களை விட்டுவிட அறிவுறுத்தியும், நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் நல்ல பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அன்பிற்குரிய நபரை அன்பிற்குரியவராக வாழ்க்கை துணையாக அடையவிருப்பதையும், சில எதிர்மறையான எண்ணங்களுடன் தன்னம்பிக்கை இல்லாமல் உங்களையே நீங்கள் வெறுக்கவிருப்பதையும், எனவே உங்களையே நீங்கள் அன்புடன் நேசிக்க உணர்த்தியும், வரவிருக்கும் பிரச்சனைகளை உங்களுக்கு ஆதரவு தருபவர்களின் உதவியுடன் அதை தீர்க்கவிருப்பதையும், நீங்கள் இப்பொழுது உள்ள நிலை மாறி உங்கள் எதிர்காலத்தில் நல்ல வருமான உயர்வின் மூலம் செல்வம் கிடைத்து நிலையான வசதியான வாழ்வை பெறவிருப்பதையும் குறிக்கிறது. இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். நீங்கள் சாக்லேட் சாப்பிடுவது போல் கனவில் கண்டால் ஏதோ விஷயங்களுக்காக மன அழுத்தமும் பதட்டமும் மனதில் வரவிருப்பதையும், உங்கள் மனதிற்கு சிறிது ஓய்வு கொடுத்து மனதில் உற்சாகத்தை வரவழைத்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளை ராஜதந்திர வழியில் எவ்வாறு தீர்ப்பது என்று சிந்தித்து அதை வென்று வெளிவர கனவு உணர்த்துகிறது. பிறர் சாக்லேட் சாப்பிடுவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு புதிய அன்பிற்குரியவர் கிடைக்கவிருப்பதையும், உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் அன்பு மற்றும் சந்தோஷமான வாழ்வு பற்றியும் கனவு உணர்த்துகிறது. சாக்லேட் பாரை கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் நீங்கள் அடையவிருக்கும் வெற்றி பற்றியும், உங்கள் குடும்ப வாழ்வில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் வாழ்வின் இறுதி வரை அமைதியான மற்றும் அன்பின் பிணைப்பில் வாழவிருப்பதையும் குறிக்கிறது. சாக்லேட்டை வைத்து தயாரிக்கும் கேண்டி, அதாவது மிட்டாய், சாக்லேட் ஸ்ரப், சாக்லேட் ட்ரிங்க் அல்லது கேக் தயாரிப்பது போல் கனவில் கண்டால் திருமணம் ஆகும் வயதில் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் அன்புறவு பற்றியும், ஏற்கனவே அன்பிற்குரியவர் இருந்தால் திருமண உறவிற்குள் நுழையவிருப்பதையும் குறிக்கிறது. வெள்ளை நிற சாக்லேட்டை கனவில் கண்டால் உங்கள் மனதில் உள்ள பயத்தை நீக்கி உங்களுக்கு தகுதியானவற்றிற்காக பாடுபட்டு உழைக்க சரியான நேரம் இது என கனவு உணர்த்துகிறது. சாக்லேட் வாங்குவது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான ஆச்சரியம் நடக்கவிருப்பதையும், நல்ல சமூக செல்வாக்குமிக்க ஒருவருடன் விரைவில் நட்பான உறவை பெறவிருப்பதையும், அந்த நபர் உங்களுக்கு தேவையான ஆதரவை வழங்கவிருப்பதையும், அதன் மூலம் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் மற்றும் தொழில் வளர்ச்சி அடைந்து வாழ்வில் உயர்வு நிலைக்கு வரவிருப்பதையும் குறிக்கிறது. பிற மக்களுக்கு நீங்கள் சாக்லேட்டுகளை வழங்குவதைப் போல் கனவில் கண்டால் உங்கள் நெருங்கிய நண்பர்களை நீங்கள் அதிகம் நம்ப வேண்டும் என்பதை உணர்த்தியும், அந்த நம்பிக்கை உங்களுக்கு அவர்களின் அன்பையும் சிறந்த நல்ல வாய்ப்புகளையும் வாழ்வில் பெற்றுத்தரவிருப்பதையும் குறிக்கிறது. சாக்லேட் கேக்கை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் தொழிலில் நிறைவு பெற்று உங்களை பற்றியே நீங்கள் பெருமைப்படவிருப்பதையும், உங்கள் சாதனையின் மூலம் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் வெற்றி பெறவிருப்பதையும் குறிக்கிறது. சாக்லேட் ஐஸ்கிரீமை சாப்பிடுவது போலவோ அல்லது பார்ப்பது போலவோ கனவில் கண்டால் இதுவரை இருந்து வந்த கொந்தளிப்பான காலம் போய் இதன் பின் நீங்கள் வாழ்க்கையில் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கவிருப்பதையும் குறிக்கிறது. சூடான சாக்லேட்டை கனவில் கண்டால் உங்கள் அன்பிற்குரியவர்கள் மற்றும் வாழ்க்கை துணையிடம் உள்ள அன்பின் உறவை கவனமாக பாதுகாத்து அன்புடன் இருக்க கனவு உணர்த்துகிறது. விலையுயர்ந்த சாக்லேட்டை கனவில் கண்டால் உங்கள் மனதில் உள்ள லட்சியத்தை அடையும் காலம் மற்றும் முதலீடு செய்யும் காலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து நீங்கள் அதற்காக செயல்படவிருப்பதை பற்றி குறிக்கிறது. சாக்லேட் கலந்த பாலை கனவில் கண்டால் உங்களை நம்பும் மற்றும் உங்கள் வெற்றியை நம்பும் ஒருவரை கண்டுபிடித்துவிடவிருப்பதையும், அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேல் அன்புள்ளவராக இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. டார்க் சாக்லேட்டை கனவில் கண்டால் உங்களையோ அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ உடல்நல குறைவு ஏற்படவிருப்பதையும், எனவே உடல்நலன் குறித்து மருத்துவரை அணுகவும் கனவு உணர்த்துகிறது. இதுவரை சாக்லேட்டை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறிந்தீர்கள். இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற அனிட்டாஸ்கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.